அனைவருக்கும் வணக்கம், மிக்க நன்றி நண்பர்களே உங்களுடைய ஆதரவுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னிலேருந்து நான் முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டுமாவது இனி நம்ம ரெகுலராக பார்ப்போம். ஏன்னா நான் இன்னைக்கு மார்னிங்கே வீடியோ போட்டிருந்தேன், பார்த்துருப்பீங்க. நிறைய நண்பர்கள் வந்து மார்னிங் போட்ட வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 3 ஸ்டாக்குகளை பற்றி அனலைஸ் பண்ணியிருந்தோம். லாஸ்ட்டாக அந்த 3 ஸ்டாக் உடைய அப்டேஷன்ஸுமே நம்ம டெலிகிராமில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம மார்னிங் போட்ட வீடியோ பார்த்து இந்த 3 ஸ்டாக்கும் எடுத்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். இது அடுத்தடுத்த பார்க்குற நண்பர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எங்கெல்லாம் அடுத்து கேப் ஃபில் பண்ண வாய்ப்பு இருக்குது, அடுத்து எந்தெந்த பங்குகள் ஸ்விங்குக்கு பெஸ்ட்டாக இருக்குன்றதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். நம்ம 3 ஸ்டாக்குமே வந்து அல்டிமேட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சரி, அதே போல் நாளைக்கு வேறு எந்தெந்த பங்குகள் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, நம்ம வீடியோ டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி எந்தெந்த பங்குகள் டாப் கெய்னர்ஸ் டாப் லூசர்ஸ்ன்றதை பார்த்தலாம். சிப்லா, அதானியன்ட், ஹீரோ மோட்டார் கார்பரேஷன், டாடா கம்யூனிகேஷன் அண்ட் யூபிஎல், இந்த ஸ்டாக் எல்லாமே இன்றைக்கி வந்து நல்ல டாப் கெய்னர்ஸில் இருந்தாங்க. டாப் லூசர்ன்னு பார்க்குறப்ப பவர் கிரிட், டிசிஎஸ், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, என்டிபிசி அண்ட் கோல் இந்தியா. ஓகேங்களா, சூப்பர் நண்பர்களே, வாங்க நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனலைஸ் பார்க்கலாம். அதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறை பார்க்குற நண்பர்களாக இருக்கீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொடர்ச்சியாக நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு டைமிங்கில் கிடைக்கும். டெலிகிராமுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் ஆகிக்கோங்க. மார்க்கெட்டுடைய லைவ் அப்டேட்ஸ் எல்லாமே கிடைக்கும். டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி உங்களுக்கான டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் எதுவாக இருந்தாலுமே நம்ம வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நம்ம டீம்மேட்ஸ் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகே, வாங்க நம்ம விரைவாக வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியுடைய அனலைசிங்கை பார்த்துடலாம். ஸோ இப்போ நான் 1 ஹவர் டைம் ஃப்ரேமை வச்சுருக்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பார்க்குறப்ப 2 விஷயம் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேப் ஃபில்லிங் பற்றி பார்த்துருந்தோம் இல்லையா. இது வந்து 5 மினிட்ஸ் உடைய கேப் ஃபில்லிங். இது வந்து இங்கே பாருங்கள் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்கன்றத. ஃபஸ்ட்டு இந்த லோ வந்து நம்ம மார்க் பண்ணோம், ஓகேங்களா. இது எத்தனை மணிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10:17 நான் மார்க் பண்ணியிருந்தேன். அப்புறம் 10:21 இதோடைய மார்க் சார்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இதுதான் லோ. இந்த 10:20 இங்கே இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஸ்பின்னிங் டாப் மாதிரியான ஒரு கேண்டிலை முதல்ல ஃபார்மேஷன் வச்சுட்டு இந்த இடத்துல வந்து இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இங்கே ஒரு கேப் ஃபில்லிங் இருக்கும். எப்போவுமே லைவில் வந்து பாருங்கள், ஏதாவது கேப் ஃபில்லிங் பெண்டிங் இருக்கா அப்படின்றத பாருங்கள். இதை தான் நான் வந்து இங்கே நான் மென்ஷனும் பண்ணியிருந்தேன். ஒரே நிமிஷம், இதை பாருங்கள், கேப் ஃபில்லிங் கேப் பார்த்தீங்களா. இந்த மாதிரி சில இடங்களில் கேப் வைக்கும், கேப் வச்சுட்டு பாருங்கள் எக்ஸாக்டாக கீழே ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே போய் இந்த இடம் ஃபில் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் தான் டபுள் டாப்ன்ற ஒரு பொசிஷன் எடுத்துகிட்டு அகைன் வந்து 5 மினிட்ஸில் ஒரு லோ கொடுத்துருந்தாங்க. ஸோ இது எதுக்குன்னா நம்ம வந்து லைவ் மார்க்கெட்டில் கவனிங்க, எங்கெங்கெல்லாம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வைக்கிறாங்களோ அதுக்கு தகுந்தாது போல் மார்க்கெட்டும் வந்து ரியாக்ட் பண்ணும். இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட். சரி வாங்க, இப்போ வந்து நம்ம இதுக்குள்ளே போயிடலாம். நான் இப்போ ஹவர்லி சார்ட் வைக்கிறேன். நான் எதிர்பார்க்கக்கூடிய முதல்ல இம்பார்ட்டண்ட்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ்லேயோ இல்லை 1 ஹவர்லேயோ எந்த ஒரு கேப்பும் கிடையாது, எல்லாமே ஃபில் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்குறப்ப இப்போ எக்ஸாக்டாக நிஃப்டி வந்து ஒரு ஸ்மாலாக வந்து ஒரு டபுள் டாப் அப்படின்ற மாதிரி இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா. இங்கே ஒரு பாட்டம், அகைன் இங்கே ஒரு பாட்டம், அதாவது ப்ரீவியஸ் டே உடைய லோ. இங்கே ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணியிருக்க மல்டிப்புளான சப்போர்ட் பிளேஸை இன்னும் பிரேக் பண்ணாமல் இந்த இடத்துல வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டபுள் பாட்டம் வச்சுருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த டபுள் பாட்டம் உடைய நெக்லைன் எங்கன்னு கேட்டிங்கன்னா இது 18,690, ஓகேங்களா. ஸோ குளோபல் வைஸ் இப்போ வரைக்கும் ஸ்டில் ஓரளவுக்கு வந்து நியூட்ரல் பர்ஃபார்மிங்கில் தான் இருக்கிறாங்க. சப்போஸ் மார்க்கெட் வந்து மேலே போனாங்க அப்படின்னா இது டபுள் டாப்பாக பாட்டமாக கன்சிடர் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு நான் எதிர்பார்க்கக்கூடிய சப்போர்ட் 18,720 வரைக்கும் ஃபஸ்ட்டு சப்போர்ட், சாரி இதான் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும் ரெசிஸ்டன்ஸ். அடுத்து இந்த லெவல் பிரேக் ஆச்சுன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 18,760 இந்த லெவல் அபவுக்கு மேலே சஸ்டெயின் பண்ண, இதுதான் வந்து கேப் ஃபில்லிங். இங்கே ஆல்ரெடி இருக்கிற 1 ஹவருக்கான கேப் ஃபில்லிங் இங்கே பாருங்கள் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ அதனால தான் கேப் ஃபில்லிங் பெண்டிங் மார்க் பண்ணியிருக்கிறேன். இந்த 18,720 கிராஸ் பண்ணால் அடுத்த டார்கெட் 18,760 வரைக்கும் போகும். இதுக்கு மேலே கிராஸ் ஆச்சுன்னா 18,800 ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது.
இது அபவுக்கு மேலே மார்க்கெட் கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த இலக்கு 18,880 வரைக்கும் மறுபடியும் ஆல் டைம் ஹைக்கு மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரி, இப்போ அப்படியே ஆப்போசிட் போவோம். மார்க்கெட் வந்து இந்த இடம் பிரேக் ஆகலை, அப்படியே அப்படி வந்து ரெசிஸ்டன்ஸ், ஒரு ஸ்மால் டைப் ரெசிஸ்டன்ஸ் அப்படி கீழே இறங்கி இந்த இடத்த பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம நேற்றே அதாவது இன்றைக்கி மார்னிங் சொன்ன மாதிரி இன்னும் இந்த கேப் வந்து ஃபில் பண்ணலை. சப்போஸ் இந்த இடம் ஃபில் பண்ணிவிட்டு கூட புல் பேக் பண்ணலாம். ஸோ அப்படி கீழே இறங்கினான்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் 18,620 ஒரு சப்போர்ட் இருக்குது. இந்த சப்போர்ட் மார்க்கெட் பிரேக் ஆச்சுன்னா அடுத்த சப்போர்ட் 18,560 வரைக்கும் கீழே வரும். இந்த லெவலையும் ஒரே நிமிஷம், ஸோ இந்த லெவலையும் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணாங்க அப்படின்னா அடுத்து நான் எதிர்பார்க்கக்கூடிய பிக் சப்போர்ட் 18,460 வரைக்கும் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, இதான் நண்பர்களே நான் எதிர்பார்க்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கான லெவல் நண்பர்களே. ஸோ இதை வந்து மார்க் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே வந்து நம்ம பேங்க் நிஃப்டிக்கு போயிடலாம். ஸோ இன்னைக்கு ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டி போயிடலாம். ஓகே நண்பர்களே, இது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே தான் வந்து பேங்க் நிஃப்டி ஸ்டில் வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்காங்கன்றத நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், இது எடுத்துடலாம். முதல்ல இந்த லைன் எடுத்துகிட்டு நம்ம வந்து நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை மட்டும் பார்க்கலாம். சரிங்களா, நம்ம பியூர் இன்ட்ராடேக்கு மட்டும் பார்க்கலாம். ஒரே நிமிஷம், பேங்க் நிஃப்டியுடைய சார்ட் எடுத்துக்கிறேன். இன்ட்ராடே ட்ரேடர் இந்த லெவல் மார்க் பண்ணிக்கோங்க, 43,500. இந்த 43,500 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது நண்பர்களே. இந்த லெவல் பிரேக் ஆச்சுன்னா அடுத்து 43,370 அடுத்த சப்போர்ட் 43,370 என்பது இந்த ரேஞ்சில் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க 44,000. அப்போது இன்ட்ராடே ட்ரேடராக இருக்கீங்கன்னா வெயிட் பண்ணி இன்னைக்கு டே உடைய ஹையை வந்து பிரேக் ஆகட்டும். ஸோ இப்போ நல்லா பாருங்கள், 43,500 பிரேக் ஆச்சுன்னா அடுத்த டார்கெட் 43,370 வரைக்கும் கீழே ஃபால் ஆகலாம். ஸோ ஹையஸ்ட்டாக இங்கே எதிர்பார்க்குற இந்த லெவல் நண்பர்களே. இந்த லெவலையும் பிரேக் ஆச்சுன்னா 43,000 வரைக்கும் ஃபால் ஆகலாம். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்குறப்ப 43,800 இந்த ரேஞ்ச் வச்சுக்கோங்க. இதுக்கு அபவுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா 44,000 வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் பவுண்டு தான். இந்த பர்டிகுலர் ரேஞ்ச் ப்ரைஸ்க்குள்ளே தான் இப்போ வரைக்கும் மார்க்கெட் ஸ்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இது என்னைக்கு பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி ஜூனு, அடுத்து பாருங்கள் 16, 23 ஸ்டில் இந்த ரெசிஸ்டன்ஸ் தான். சப்போர்ட்டும் இதே ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. ஒன்று இந்த லெவலில் ஸ்ட்ராங் பிரேக் ஆகணும், இல்லை இதுக்கு அபவுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா மேலேயும், இதுக்கு பிலோ சஸ்டெயின் பண்ணுறப்ப கீழேயும் மார்க்கெட்டுடைய நகர்வுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ தயவுசெய்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய டார்கெட்ஸை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த ஃபின் நிஃப்டியை பார்த்துடலாம். இப்போ நான் வந்து ஃபின் நிஃப்டியுடைய ஃபியூச்சர்ஸ் போயிடுறேன். ஃபின் நிஃப்டி வந்து நம்மளுக்கு எக்ஸ்பைரி இல்லையா, ஸோ அதனால் இதுக்கான இன்ட்ராடேயுடைய லெவல்ஸை மட்டும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இன்ட்ராடே லெவல்ஸ் அப்படின்றப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த ஹையை மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து இதுடைய சப்போர்ட்டையும் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த ரெண்டுத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க நண்பர்களே. நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடராக இருக்கீங்கன்னா இதுக்கு அபவுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணால் பைக்கு போங்க, இதுக்கு பிலோவில் பிரேக் ஆகிறப்போ செல்லிங்குள்ளே போங்க. ஓகேங்களா, ஸோ இந்த லெவல் மார்க் பண்ணிக்கோங்க. என்னுடைய புரிதல் இந்த ஃபின் நிஃப்டிக்கும் சரி பேங்க் நிஃப்டி இதுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுடைய டேட்டாஸ் எப்படி இருக்குன்றதை நான் விரைவாக சொல்லிடுறேன். நிஃப்டியுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பொறுத்த வரைக்கும் 18,800 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ், இதை பிரேக் ஆச்சுன்னா 18,900 வரைக்கும் மேலே போகும். ஓகேங்களா, அண்ட் இதுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டான லெவல்ன்றது இந்த கேப் ஃபில்லிங் தான். இந்த கேப் ஃபில்லிங் நடந்தால் தான் அடுத்த நகர்வுகள் மேலே இருக்கும்.
அதேமாதிரி கீழே ஃபாலோ ஆகிறாங்க அப்படின்னா இங்கே இந்த சப்போர்ட் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், 18,620 இந்த கேப் ஃபில்லிங், இந்த லெவலில் ஃபில் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணலன்னா டெஃபினட்டாக 18,500 இல்லை 18,400 வரைக்கும் நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க, 450 வரைக்கும் சரியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதான் வந்து நிஃப்டிக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை வச்சு நம்ம பார்க்குறது. அதேமாதிரி பேங்க் நிஃப்டியுடைய டேட்டாவை பார்த்துலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இங்கே ஆல்ரெடி நான் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன், 43,500 பிலோ பிரேக் பண்ணால் ஹையஸ்ட்டாக வந்து நல்லா ஃபாலோ ஆக வாய்ப்பு இருக்கும். அதேமாதிரி நம்ம எதிர்பார்க்குற ரெசிஸ்டன்ஸ் 44,000 ஓகேங்களா, இதுக்கு வந்து 43,700 இந்த இல்லை 800 வச்சுங்களேன், இந்த லெவலுக்கு மேலே ஸ்ட்ராங் சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து நம்ம வந்து 44,000 வரைக்கும் புல்பேக் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது வந்து பேங்க் நிஃப்டிக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பேஸ் பண்ணி பார்க்குறது. அடுத்து ஃபின் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 19,600 ஓகேங்களா, 19,600 ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது நண்பர்களே. அதாவது 600 ஒரு 620 பார்த்து இந்த ரேஞ்ச் இருக்குது பாருங்கள், இது மார்க் பண்ணிக்கோங்க. ஹையஸ்ட்டாக வந்தால் இந்த லெவல் வரைக்கும் வர ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஹையாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா 18,700 இந்த ரேஞ்ச் நண்பர்களே, இது ஹையஸ்டான ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட்டுன்னு பார்க்குறப்ப 19,450 ஒரு சப்போர்ட் இருக்குது ஓகே, 400 வைங்க, 400 அண்ட் அதே மாதிரி 340, 200 ஹையஸ்ட்டாக கீழே ஃபால் ஆனாங்க அப்படின்னா 19,250 லாஸ்ட்டு சப்போர்ட்டு, அடுத்து 19,350 ஒரு சப்போர்ட்டு அண்ட் மேக்ஸிமம் ஓப்பன் இன்ட்ரஸ்ட் டேட்டா பார்க்குறப்ப 19,400 ஒரு சப்போர்ட்டுங்க. அப்போது இதோடைய இம்பார்ட்டண்ட் லெவல் பார்க்குறப்ப 19,500 மார்க்கெட் 19,500 பிலோ ஸ்ட்ராங் சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஹையஸ்ட்டாக 19,400 அண்ட் 19,350 மேக்ஸிமம் 19,250 வரைக்கும் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பேஸ் பண்ணி இருக்கிற யூ நண்பர்கள் ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டாக்குக்கு வரலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஸ்டில் வந்து ட்ரெண்டு, அதுக்கப்புறம் டாக்டர் ரெட்டி, ஆரோ ஃபார்மா, இது ஆல்ரெடி ஸ்விங்குக்கு தான் சொல்லியிருந்தேன். ஸோ 1%, 2% தான் ஏறி இருக்குது. இன்னும் ஸ்டில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கம்மிங் டேஸில் இன்னும் நல்ல உயர வாய்ப்புகள் இருக்கலாம். அண்டு அதே மாதிரி இது கூட பாருங்கள், எக்ஸைடு வந்து ஸ்டில் இன்னும் சஸ்டெயின்குள்ளே தான் இருக்கிறாங்க. எக்ஸைடு இண்டஸ்ட்ரீஸ் நீங்கள் அதோடைய டே சார்ட் எடுத்து பாருங்களேன், நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணது தான் ஸ்டில் இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. ஸோ டே ஹையிலேருந்து ஓரளவுக்கு வந்து ரெக்கவரிங் கொடுத்துட்டு தான் க்ளோசிங் வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த ஹை பிரேக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், இதுக்கு அபவுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணால் தான் புல்பேக் பண்ணும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எக்ஸைடுடைய மூவிங் எப்படி இருக்குன்றது நம்ம பார்க்கலாம் ஓகே நண்பர்களே. இப்போ நம்ம விரைவாக வந்து இப்போ பார்த்த எல்லா ஸ்டாக்குமே இந்த ட்ரெண்டாக இருக்கட்டும், எக்ஸைடு, இதெல்லாமே வந்து எஃப்என்டோ ரிலேட்டடாகவும் இருக்குது. நிறைய நண்பர்கள் கேஷ் ரிலேட்டடாக வேறு ஏதாவது ஸ்டாக் இருந்தால் சொல்லுங்கன்னு மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. இதில் நான் ஃபில்ட்ரு பண்ணியிருக்கிற சில ஸ்டாக்குகளை நான் சொல்கிறேன், இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே எஜுகேஷ்னல் விதம், தயவுசெய்து வந்து இதோடைய ஸ்டாக்குடைய சார்ட்டெல்லாம் முதல்ல ட்ரா பண்ணுங்கள், ட்ரா பண்ணிவிட்டு கற்றுக்கிட்டு பண்ணுங்கள். இந்த ப்ரெஜ் மில்க் ஃபுட்ஸ் இந்த ஸ்டாக்கு, இது வந்து டே சார்ட்டு, நான் வீக்லி மந்த்லியில் கூட வைக்கிறேன், இங்கே பாருங்கள், ஒரு டபுள் டாப், சார் பாட்டம், டாப்லேயே வருது, சாரி, இங்கே பாருங்கள் டபுள் பாட்டம் எடுத்து இன்றைக்கி வந்து நெக்லைன் உடச்சிருக்கிறாங்க பாருங்கள், தெரியுதுங்களா நெக்லைன். ஸோ அடுத்த டார்கெட்ஸ் இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணால் நல்ல உயர வாய்ப்புகள் இருக்கும் என்னுடைய பர்சனல். ஸோ இந்த ப்ரெஜ் மில்க் ஃபுட்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா WSWL ஸ்டீல் ஸ்ட்ரிப் வீல் இந்த ஸ்டாக், இது வந்து வீக்லி சார்ட் நண்பர்களே. சி எப்படி வந்து நல்ல பிரேக் அவுட் கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள். ஸோ நல்ல பிரேக் அவுட் கொடுத்து மூவிங், வால்யூம்ஸும் நல்ல ஹியூஜ் மூவிங்ஸ் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து டே ஹை பிரேக் ஆகணும், அப்போ தான் வந்து இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்டாக்கு, அடுத்து ஜீனிஸ் பவர், இதெல்லாம் வந்து பிரேக் அவுட் நியரில் இருக்குது. நான் ஆக்சுவலாக வந்து வீடியோ மேபி லென்த்தாக போகலாம், நான் இது ரெண்டுத்தையுமே தனித்தனியாக நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஸ்டாக் தனித்தனியாக பண்ணலான்னு தான் நினைக்கிறேன், பட் எனக்கு அது டைம் சரியாப்டாக ஆகலை. பட் அதனால் ஒரே வீடியோலேயே நான் இப்போது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த ஜீனஸ் பவர் கூட பாருங்களேன், மல்டிப்புளான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்தது, இப்போ அதை பிரேக் பண்ணி இப்போ மறுபடியும் போயிட்டு அகைன் இந்த வால்யூம் பாருங்கள், ரெசிஸ்டன்ஸில் பிரேக் கொடுத்துருக்குறாங்க வீக்லி. ஸோ இது அப்படியே கண்டினியூ ஆகிற பட்சத்தில் இல்லை ரீட்ரெஸ் பண்ணிவிட்டும் ஜீனஸ் பவர் புல்பேக் பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து டிக்டாக் கிராஃப்,
ரயில் சிஸ்டம் இந்த ஸ்டாக் கூட பாருங்கள். இது வந்து வீக்லி சார்ட்டு. ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம எப்போயோ ட்ரா பண்ணதுங்க. இது கூட பாருங்கள், மல்டிப்புளான ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் பண்ணிவிட்டு ஒரு ரீட்ரேஸ் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக வந்து இன்னும் மூவிங் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. வால்யூம்ஸ் வைஸும் நல்லாவே பில்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கும் வந்து நல்ல மூவ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து ஆரோ ஃபார்மா, இதெல்லாம் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சது தான். அடுத்து எஃப்டிசி, இந்த ஸ்டாக் கூட பாருங்கள் நண்பர்களே. இந்த ஸ்டாக் கூட ஒரு டபுள் பாட்டம் வைஸ் எடுத்துருக்கிறாங்க பாருங்கள். ஸோ இவங்களும் நெக்லைன் நியரில் இருக்கிறாங்க, வால்யூம்ஸும் நல்லா தான் இருக்குது ஓரளவுக்கு. இந்த ஸ்டாக்கும் பிரேக் ஆனால் மூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. இதை தாண்டி வேறு ஏதாவது பெஸ்ட்டு ஸ்டாக் அப்படின்னா இது பாருங்கள் நண்பர்களே, ஜேபிஎம்ஏ இஸ் அல்டிமேட்டுங்க. அது வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லணும் ஜேபிஎம்ஏ. இதுதான் அந்த ஸ்டாக்குடைய சார்ட்டு. இதை வந்து நம்ம ஆல்ரெடி டெலிகிராம்லேயே நான் போட்டிருக்கேன். இதில் நம்ம எப்போ ரீசெண்டாக தான் போட்டோம்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஜேபிஎம்ஏ பிரேக் அவுட் என்னைக்குன்னா இந்த மாதமே தான், 7ஆம் தேதி நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து பாருங்கள் அந்த லைனு, நம்ம வந்து எவ்வளோக்கு 870 ரூபாய்க்கு கொடுத்துருக்குறோம் ஜேபிஎம்ஏ ஆட்டோ. 870 பாருங்கள் நம்ம மார்க் பண்ண லைனு. இன்றைக்கி இது ஹை 1063 ரூபா ஹை. இப்போ பாருங்கள் எத்தனை மடங்கு அந்த ஸ்டாக் மேலே போயிருக்குன்னு பார்ப்போம். 800 இல்லையா, 22%ங்க, 196 புள்ளிகள் அந்த ஸ்டாக் வந்து உயர்ந்துருக்குது மேலே. ஸ்டில் இன்னும் நல்லா தான் இருக்குது. தாராளமாக நீங்கள் வந்து அந்த ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஏஞ்சல் ஒன், ஏபி கேபிட்டல், கிரீன்வெல், இது எல்லாமே அதே மாதிரி. இது அப்பர் இண்டஸ்ட்ரீஸு. அப்புறம் வந்து இந்த ஆக்ரோ ஸ்டாக்ஸ்லாம் நல்லாயிருக்கு. பெஸ்ட் ஆக்ரோ, ஹேட்சன் ஆக்ரோ, பாலிசி பஜார், விகார்டு, இதெல்லாமே இன்ட்ராடேக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் சொல்கிறது இன்ட்ராடே, அப்பர் இண்டஸ்ட்ரி, பெஸ்ட் ஆக்ரோ, ஹேட்சன் ஆக்ரோ, அப்புறம் வந்து பாலிசி பஜார், விகார்டு, எஃப்டிசி, இதெல்லாம் இன்ட்ராடேக்கு நாளைக்கு மார்க்கெட்டில் இந்த பங்குலாம் உயரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகேங்களா, சூப்பர் நண்பர்களே. ஸோ இன்ட்ராடே ஸ்டாக்கும் சொல்லிட்டேன். ஸ்விங்குக்கு ஆல்ரெடி நம்ம சொன்னது தான், அந்த 3 பங்குகள் தான் ஸ்விங்குக்கு இப்போ வரைக்கும் இருக்குது. அதில் வேணால் எக்ஸைட் இண்டஸ்ட்ரி, பாரதி ஏர்டெல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறாங்க இல்லையா, அதனால் அவங்க கொஞ்சம் பாருங்கள், அவ்வளோதான். பிரேக் ஆச்சுன்னா பாருங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. அண்டு கேஷில் பொறுத்த வரைக்கும் இது பிரெஜ் மில்க் ஃபுட்ஸ், SSWL, ஜீனியஸ் பவர் அண்ட் டிக்டாக் கிராஃப், ரயில் சிஸ்டம்ஸ், ஆரோ ஃபார்மா, எஃப்டிசி, இதெல்லாம் வந்து நல்லாயிருக்கு. அதேமாதிரி ஜேபிஎம்ஏ, அப்புறம் வந்து ஏஞ்சல் ஒன், ஏபி கேபிட்டல், எஸ்ஜேவிஎன் கூட நல்லாயிருக்கு நண்பர்களே. இந்த பங்கெல்லாம் இதெல்லாம் கேஷ் செக்மெண்ட்ஸு, ஒன்லி வந்து கேஷில் மட்டும்தான் இருக்கும். இங்கே பாருங்கள் சார், ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சில் இருக்கிறாங்க இல்லையா, இந்த பாருங்கள் வால்யூம்ஸ் நல்ல பில்டிங். ஸோ இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு கேஷ்லெஸ் ஸ்விங்குக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் மெயினாக பாருங்கள், ஸ்டாப்லாஸ் மஸ்ட். ஓகேங்களா, சூப்பர் நண்பர்களே. இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் அப்பர் இண்டஸ்ட்ரி, பெஸ்ட் ஆக்ரோ, ஆட்சன் ஆக்ரோ, பாலிசி பஜார், விகார்டு, எஃப்டிசி, இதெல்லாம் வந்து இன்ட்ராடேக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா, ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி நண்பர்கள். நிச்சயமாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். அண்ட் நீங்கள் எல்லாமே எல்லா டாபிக்கும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ வெரி மச்.